வர காரணம் என்னன்னு சொன்னா, ஒட்டு வேகாவனம் என்ற பெருமானும் பூலோகனாயிருந்தா அதுல சமயத்தரா இருக்கணும். அதனால ஒட்டு வட்டி கொண்டு போகைக்குள்ள விவசாயிகள் ஒட்டு இரத்தம் அடைஞ்சதால தோண்டி பார்க்க மண்வெட்டியால் தோண்டி பார்க்கும்போது சிவலிங்கம் தோன்றது, தானா தோன்றது. அதால அந்த சிவலிங்கம் மேலே வந்து அதில் குடியிருக்க சொல்லி அங்கே அந்த அந்த விவசாயிட்டையே கனவின் மூலம் சொன்னது இந்த மருந்துகளை வெய்யன்னு சொல்லி, அதனூடாகத்தான் அந்த ஓட்டுஸ்வரன் தாந்தோன்றீஸ்வரர் அவருக்கு வேகாவனம் என்ற பெயரும், ஒட்டரிச்சால வேக இல்லைத்தானே அதால் வேகாவனத்தை என்ற பெயரும் பெற்று விளங்குது. எனக்கு முற்பட்டு நான் எனக்கு முற்பட்டு என்ன சொன்ன ஆர்வத்தோளுக்கு மீறி அப்படியே தான் இருக்கும் போல எனக்கு 600 1800 சொச்சமண்ட சோழர்கள் தான் இது இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஒடிசம் வரலாறு வந்து 1967 இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திருவிழாக்கள் ஆணி மாதத்தில் தொடங்கி 16 உற்சவம் நடக்கும் கொடியேற்றத்தோடு. ஓ, பிள்ளைகளுக்கு பன்னிசை திருவார போட்டிகள் கலைஞர்கள் நடக்கிறது, மற்றது ஆன்மீகம் சம்மந்தமான நடக்கிறது, ஆன்மீகமும் அதில் வளர்க்கப்படுது இசையில். ஓ, கிராமத்தை சுற்றி அங்கே நீ இது கேணியும் இருக்குத்தானே, ஒன்று கேணி தலை விருட்சம் எல்லாமே அமைய பெற்றிருக்கு. ஒரு அமைஞ்ச கோயில் தான் தாந்தோன்றீஸ்வரர் கோயில். சிவன் கோயில் தாந்தோன்றீஸ்வரர் இலங்கையில் ரெண்டு தான், ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரரும் கொக்கொட்டி சேலம் தாந்தோன்றீஸ்வரர் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் தானாக தோன்றியவை. மற்ற சிவன் கோயில்கள் தானே கோணேஸ்வரர் எல்லாம் சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டது நாங்கள், இது வந்து தானாக தோன்றுது.